ஃப்ரெண்ட்ஸ், நான் பிருந்தா பேசுகிறேன். எல்லா பெற்றோரும் அவங்கவுங்க குழந்தைகளை வந்து நல்ல புத்திசாலியாக வெற்றியாளனாக நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நாம் வந்து குழந்தைங்களை வந்து நல்ல பண்போடு ஒழுக்கத்தோடு வளர்க்கணும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினா நம்ம அடுத்த தலைமுறை சீரோடும் சிறப்போடும் வாழ முடியும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு சில சின்ன சின்ன குழந்தை வளர்ப்பு குறிப்புகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். முன்னுதாரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வந்து சரி தவறு அப்படின்றது தெரியாதவங்க, எப்பயும் வந்து மற்றவங்கள பார்த்து அவங்க நிறைய கற்றுப்பாங்க. அதனால் பெற்றோர்களாகிய நாம் எப்பயுமே வந்து ஒரு 60% டைமை வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து என்னென்னலாம் செய்கிறோமோ அதை நம்ம பிள்ளைங்க அவங்கள அறியாமலே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, நேரத்துக்கு குளிக்கிறது, நம்ம வந்து சாமியை கும்பிடுறது, நேரத்துக்கு சாப்பிட்றது போன்ற பழக்கங்களை வந்து வளர்த்துக்கிட்டோன்னா அதை பார்த்து அவங்களும் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க அது உதவி செய்யும். பெற்றோர் வந்து அதை ஒழுங்காக கடைப்பிடிச்சாங்கன்னா குழந்தைங்களும் கண்டிப்பாக அதை பின்பற்றுவாங்க. நம்ம வந்து ரோல் மாடலாக நினைக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளினாக கற்றுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீ செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, டிவியை நம்ம பார்த்துக்கிட்டே டிவியை பார்க்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பிள்ளைங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்கள கம்பல் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு குழந்தைங்களை வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்கள பேசிகிட்டே இருக்கும்போது தடை பண்ணாதீங்க. நம்ம கருத்தை கேட்கறதுக்காக நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்கு உண்டாக்கி கொடுங்க. அவங்க சொல்ல வரும்போது போதும் போதும் பேசுந்து, ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எதோ சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறதோ பிளாக் பண்ணுறதோ செய்யாதீங்க. அன்போடையும் அக்கறையோடையும் அவங்க சொல்ல வந்ததை கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சால்வ் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெற்றோர்கள் வந்து நமக்கு எல்லாம் அவங்க தான் வந்து எல்லாமே இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க மேலே அவங்கக்கிட்ட வந்து வளரும். அதே மாதிரி அவங்கள பாராட்டுங்க. தேர்டாக வந்து என்னென்னா, ஏதாவது அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. அவங்க வந்து நம்ம மேலே ஒரு அக்கறையாக எல்லாத்தையும் அம்மா அப்பா செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிறதையும் கேட்பாங்க. அதே சமயத்தில் தப்பு செஞ்சாங்கன்னா சுட்டி காட்டுங்க. அப்படியே வந்து போனால் போது சின்ன பையன் தானே அப்படின்னெல்லாம் விடாதீங்க. கண்டிப்பாக வந்து இது தப்புன்னா தப்பு தான், இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. எந்த குழந்தையும் கெட்ட குழந்தை இல்லைங்க. தவறு செஞ்சால் அது அவனுக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்றத அவனுக்கு புரிய வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வந்து கேட்பாங்க. அதே சமயம் வந்து மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி பேசுறத நிப்பாட்டிடுங்க. கண்டிப்பாக வந்து அது எந்த குழந்தைக்கும் பிடிக்கிறது கிடையாது. அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க வந்து சொல்லவே வேணாம், பக்கத்து வீட்டு பிள்ளைய வந்து அவன் சயின்ஸில் சூப்பராக படிக்கிறான், கான்டெஸ்டில் சேர்ந்துருக்கான், நீ மட்டும் சேரவே மாட்டேங்கிற, நீ வந்து அதில் சேர்ந்துருக்கலாம் இல்லை அப்படின்னுலாம் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. நம்ம பையன் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நல்லா வந்து ப்ரைஸ் வாங்குகிற பையனாக இருப்பான், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பான், அதெல்லாம் வந்து ப்ளஸ் இல்லையா. ஸோ நம்ம பிள்ளைங்களோட ப்ளஸ்ஸை வந்து ஊக்கப்படுத்துங்க. அதே டைம் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறத நிப்பாட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் கற்றுக் கொடுங்க. ஸோ மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை பண்ணணும், மரியாதை கற்றுக் கொடுங்க. படிப்பை விட பணிவு அப்படின்றது வந்து சின்ன வயசுலேயே நம்ம கற்றுத்தர வேண்டிய விஷயம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து நம்ம மதித்தோன்னா அவங்க தானே மரியாதை கற்றுப்பாங்க. அப்புறம் புறம் சொல்கிறது, கோல் சொல்கிறது, மற்றவங்களை பற்றி பேசுறது, அவதூறு பேசுறது, இது எல்லாத்தையும் குழந்தைங்க முன்னால் செய்யாதீங்க. எந்த காரணத்து கொண்டும் மற்றவங்கள வந்து இன்சல்ட் பண்ணி பேசுறது, இது எல்லாத்தையும் வந்து குழந்தைங்க முன்னால் செய்யாதீங்க. அது நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கே அதை ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க செய்வாங்க. அதனால ரொம்ப உஷாராக இருங்க. நம்ம வந்து பிஹேவியர் வந்து கரெக்டாக வச்சுருந்தோன்னா பிள்ளைங்க பிஹேவியர் தானாக கரெக்டாயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு கொடுக்க பழகி கொடுங்க. தான் தனக்கு தன்னுடையது
அப்படின்ற மனோபாவம் வந்து சுயநலத்தை தான் வந்து ஃபோக்கஸ் செய்கிறது. வாழ்க்கையில் வந்து சமுதாயத்தை சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது நம்மளோட கடமை. முதல்ல வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அட்ஜஸ்ட் செய்யறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எப்பயுமே வந்து நான் தான் ஃபஸ்ட்டு, நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன், நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிக்குவேன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போவேன், நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்றத செல்ஃபிஷ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வந்து அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு விஷயம், வீட்டில் வந்து சாதாரணமாக வந்து இட்லி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து தோசை தான் வேணும், எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அதெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாரும் சாப்பிட்றத நீயும் சாப்பிட்டு பழகு. அப்போ தான் வந்து நாளைக்கு அவன் ஹாஸ்டல் போகிறான், பெரியவனாயிட்டு அவன் காலேஜ் போகிறான், ஹாஸ்டல் போகிறான், ஒரு ஒர்க் பிளேஸ் போகிறான், அங்கே எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு சர்வைவ் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து நம்ம இப்போ கற்றுந்து தான் ஆகணும். ஸோ இட்லி தான் அப்படின்னா அவனுக்கு வேறு டிஃபன் வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள்லாம் சாப்பிட்றோம், உனக்கு மட்டும் என்ன, அந்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்றத நீ சாப்பிட பழகு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அதை செய்ய வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரிமாறினா எனக்கு தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய செய்வாங்க பசங்க. அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்கள், அன்பாக பேசி திருத்துங்க, திட்டாதீங்க. அட் த சேம் டைம் புரிய வைங்க. ஒரு தரம் புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து அதை விட்டுருவாங்க. அதை தெரியாதனமாக வந்து செஞ்சிகிட்ருக்காங்க பசங்க, அதை நம்ம தான் அதை சரி பண்ணி ஆகணும். ஸோ நிறைய வந்து ஷேர் பண்ண கற்றுக் கொடுங்க. சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸு, புக்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குன்னாக்கா அக்காவுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறது, அப்புறம் அவங்க வந்து ஒரு சேனல் பார்க்கணும்னு சொன்னாக்கா முடியாது நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுத்தோன்னா நம்ம வந்து கெட்டு போக மாட்டோம் அப்படின்றத வந்து அறிவுறுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. பசங்களை சோம்பேறி ஆக்காதீங்க. நீங்கள் வந்து பசங்களை ராஜாவாக்கி பெற்றோரை வந்து அடிமை மாதிரி வேலை செய்கிறது அப்படின்றது வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒன்று ரெண்டு தான் வச்சுருக்கீங்க, நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கும்போதெல்லாம் வந்து அவன் தானாக வளர்ந்தான் அந்த காலத்தில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிங்கிள் சிங்கிள் சைல்டு வச்சுருக்கிறதுனால எல்லாரும் என்ன செய்கிறோம், ஓ நம்ம பிள்ளை தான் நமக்கு எல்லாமே, ஃப்யூச்சரில் அவன் தான் நமக்கு எல்லாம் செய்ய போகிறான் அப்படின்னெல்லாம் ஓவராக நினச்சிக்கிட்டு அவனுக்கு அடிமையாக வேலை பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அவன் எது கேட்டாலும் கேட்க போனாலும் நம்மளே பாடுபட்டு அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறத அதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. இது எதில் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க சோம்பேறி ஆயிடுறாங்க, எல்லாத்துக்கும் மற்றவங்களையே எதிர்பார்த்துட்டு உக்காந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லா விஷயங்களும் அம்மாங்க தான் செஞ்சுட்டு உட்காந்துருப்போங்க. தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணுறது, லன்ச் பாக்ஸு, ஸ்நாக் பாக்ஸு, இதெல்லாம் வந்து பேக்குள்ளே எடுத்து வைக்கிறது, பென்சில் பாக்ஸு, புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அப்புறம் வந்து ஞாபகமாக வந்து ஷூ எந்த யூனிஃபார்முக்கு எந்த ஷூவோ அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டியாப்பா, பார்த்தியாப்பா, செஞ்சியாப்பான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலேயே ஓடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் போய் முட்டி போடட்டும், ஒரு நாள் போய் ஸ்கூலில் போய் வெளியில் கிளாஸ்க்கு வெளியில் நிற்கட்டும், அசிங்கப்படட்டும், டை கட்டிட்டு போறியா, டை எடுத்து வச்சுக்கிட்டியா, உனக்கு கட்ட முடியுதா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பேரண்ட்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கிறது அவனை சோம்பேறி ஆக்குது, மறதி மன்னன்களாக ஆக்குது. அதை செய்யாதீங்க. தயவு செஞ்சு அவனே அவன் வேலையை செய்கிறதுக்கு பழக்கி விடுங்க. நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள். எதிர்காலத்துக்கு இதெல்லாம் நம்ம தயார் பண்ணுறது பசங்களை. அதனால் வந்து அவங்கள செல்ஃபாக வளர விடுங்க. எந்த சிரமமும் இல்லாமல் அவங்க ஃப்யூச்சரில் வாழ்கிறதுக்கு இதுதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு அம்மாங்க அடிமையாகாதீங்க, அவனை வந்து வேலை செய்ய விடுங்க. அந்த சின்ன சின்ன வேலைகளை அவன் செய்கிறதுனால அவன் வந்து ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டான். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களை வளர்க்குறதே ஒரு கலை தான். அந்த குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறோம்னு நினைக்காம அவன் வந்து ஃப்யூச்சருக்கு அவனை ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து அவனுக்கு ரெடி தான் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து எல்லாருக்கும் நமக்கும் ஆதரவாக இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க, அதே மாதிரி சமுதாயத்துக்கும் அவங்க வந்து நல்ல உபயோகமாக இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல நாடு உருவாகிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து இது இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி முயற்சி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.
ஃப்ரெண்ட்ஸ்.